Hello guys, Adam SMD Traveler Channel. Welcome to all. The channel is on the helmet unboxing. The channel is full of traveling channel. ஏன் வேகா ஹெல்மெட் வாங்கியிருக்கேன்னு கேட்காதீங்க. நான் ஒரு என்னுடைய பட்ஜெட்டுக்கு அங்கே ஏதாவது ஹெல்மெட் பார்க்க போகும்போது அது அங்கே இருந்துச்சு. சரி, அதனால தான் இந்த வாங்கினேன். இந்த அண்ணன் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இவ்வளோ இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் சொன்னாங்க. எனக்கு 1700 ரூபாய்க்கு என்னமோ கொடுத்தாங்க. 300 ரூபாய்க்கு லெஸ் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து ஃபுல்லாமே எல்லாமே ட்ராவலிங் சம்மந்தமாக தான் இருக்கும் இந்த சேனல் ஃபுல்லாமே. பாக்ஸ் ஃபோன்லாம் சூப்பராக அந்த பேக்கிங் பண்ணியிருந்துச்சு. இப்போ அடுத்து உள்ளே என்ன இருக்கு போய் பார்க்கு பார்க்க போகிறோம். உள்ளே இந்த ஒயிட் கலரில் ஒரு கவர் ஹெல்மெட் உள்ளே வச்சுருக்கோங்க. பேக் மாதிரி இருக்குன்னு வச்சு கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட. கேட்கும் போது ஒரு காஸ்ட்லியான ஹெல்மெட்டில் தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நமக்கு ஹெல்மெட் வந்தால் போதும்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த செல்ஃபோனில் எடுக்கிற மாதிரி எடுக்கிறனால கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். அது போக நான் அந்த ஃபேன் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணனால சவுண்டு நான் பேச சவுண்டு சரியாக விழுகலை. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் அன்பாக்சிங் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கு கேட்டால். அதனால் இப்போ இப்படி தான் பேக்கிங் பண்ணி வந்துச்சு. இப்போ அடுத்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் வாங்கியிருக்க புது ஹெல்மெட். இதில் பார்த்திங்கன்னா ஷைனிங் பிளாக் ஷைனிங் வாங்கியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வந்து பிளாக் மேட் கேட்டேன். இங்கே பிளாக் மேட் காமிச்சாங்க. ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஃபிட்டாக போட்டால் தான் ட்ராவலிங்கெலாம் ஃபிட்டாக போடணும்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் ஃபிட்டாக வாங்கினேன். அப்போ தான் உங்களுக்கு மைக் செட் பண்ணும்போது உங்களுக்கு நைஸ் வராமல் இருக்கும். அதனால தான் ட்ரீட்டாக வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏற போகிற கண்டி ஒரு கேப் விட்டுருவாங்க. சரிங்களா, ஏறுந்த வழியாக பேக் சைடு வழியாக போகும் இருக்கு. இப்போதான் அந்த என்ன சொன்னார், நான் இன்னும் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணலை. நான் புதுசாக தான் வச்சுருக்கேன். இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக போகும். இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இது நான் அது படிக்க போகிறது என்ன எழுதிக்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரியுது, இந்த மேலே இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் மாடல் நம்பர் எழுவும் இருக்கு. அப்புறமேட்டு உள்ள ஸ்பான்ச்செல்லாம் நல்லா இருக்கு.
இன்னொரு டிசைனாக இருக்குது பார்த்திங்கன்னா, இது ஸ்பான்சர் தான் வந்து ரொம்ப ஷேக்கிங் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். அடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ணி இந்த ஹெல்மெட்டில் போடுறேன். இந்த இடத்துல வந்து லாக், இந்த கிளாஸ் வந்து லாக் ஆகி இருக்கும், ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு லாக் டப்புன்னு லாக் ஆகும். ஏசை எம்3 உள்ள ஹெல்மெட் இது. தொட காஸ்ட்லியான ஹெல்மெட்லாம் இருக்கு. இன்னும் என்னுடைய பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு தான் வாங்க முடிஞ்சிச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேனல்காண்டி நான் விஷயம் கொஞ்சம் சில விஷயம் பர்ச்சேஸ் பண்ணலாம் இருக்கேன். அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். இந்த ஹெல்மெட் வச்சு நான் இந்த நிறைய ஊர் ட்ராவல் பண்ணலாம்னு இருக்கேன். அடுத்து ஒரு கேமரா தான் வெயிட்டிங்கு, கேமராக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேமரா வந்தாலே ட்ராவல் ஆரம்பிச்சிடலாம். இல்லை ட்ராவல் கேமரா வரதுக்கு முன்னாடியே ட்ராவலிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ட்ராவல் குட்டி ட்ராவல் நிறையா பக்கத்தில் பார்த்து போவோம், நிறையா ஸ்பேஸ் இருக்குது. சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மாற்றிருக்கேன் நான் ஹெல்மெட்டு, நல்லா ஆட்டி பார்த்தேன், நல்லா ஷேக் ஆகலை. அடுத்து நீங்கள் நீ எப்படி தான் பார்க்க போகிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப சை டைப்னால எனக்கு ரொம்ப சையாக இருக்குது. அதனால நான் வந்து ஃபேஸை வந்து ரிவ்யூ பண்ணலை. இப்போ காமிக்கணும் மாட்டேன்னு தெரில. எனக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது காமிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இப்போதைக்கு இல்லை, ரொம்ப இதாக இருக்குது. பார்ப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு அவங்க ஓட்டணும். ஸ்டிக்கரை போட்டுட்டு யாரும் வண்டி ஓட்டாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.